வெல்கம் டு ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ். இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஜிஎஸ்டியில் ஷெட்யூல் 3 அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிகளாக ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா மேக்ஸிமமான சர்வீஸ் குட்ஸ் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இதில் வந்து பர்டிகுலராக வந்து இந்த ஷெட்யூல் 3 எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது. அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி வராது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டே பார்த்தீங்கன்னாக்கா, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அவங்கக்குள்ளே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் ஓனர் இருக்காரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு சர்வீஸ் நடந்தாலும் அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதனால தான் வந்து நம்ம வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் தராங்க, அந்த சம்பளத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதுதான் வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அவங்களோட ரிலேஷன்ஷிப் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதுதான் ஷெட்யூல் 3 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்டே அதுதான். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோர்ட்டு இந்த அப்பீல் போகக்கூடிய அந்த ட்ரிபியூனல் அந்த மாதிரி லா ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி அதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. வித்தவுட் ஜிஎஸ்டியில் தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு எம்எல்ஏ, ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஆஃபீஸ், லோக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அந்த மாதிரி எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ இவங்க பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அது எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது. இவங்க ஆஃபீஸில் நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னாக்கா அவங்க அடக்கம் பண்ணுற வரைக்கும் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கான சர்வீஸ் எதுக்குமே வந்து ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, மார்ச் வாட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு வராங்க, திரும்ப வீட்டிலேருந்து விடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய எந்த சர்வீஸ்க்குமே வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணக்கூடாது. இறப்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தவங்க ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்குமே வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதன் உயிர் வாழும் போது தான் ஜிஎஸ்டி கட்டணும், இறந்துட்டான் அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி கட்ட வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சேல் ஆஃப் லேண்ட், நம்ம ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் பண்ணுறோம், ஒரு லேண்டு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அப்போ டாக்ஸே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா டாக்ஸு உண்டு. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி கலெக்ட் பண்ணிப்பாங்க, இது ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லாட்ரி டிக்கெட்டு, இந்த கேமிங்கு, பெட்டிங், இந்த மாதிரி ரிலேட்டட் இந்த சூதாட்டெல்லாம் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்லேயுமே நிறைய ஸ்டேட்டில் தடை இருக்குது, தடை இல்லாத ஒரு சில ஸ்டேட்டும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த கேம் பிளிங், பெட்டிங், லாட்டரி இந்த மாதிரி நடக்கக்கூடிய சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி வந்து கிடையாது. முக்கியமாக ஒரு 6 சர்வீஸ் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் மேஜராக என்னென்னு பார்த்தோன்னாக்கா எம்ப்ளாயி டு எம்ப்ளாயர் அந்த டிரான்சாக்ஷனு, கோர்ட்டு ஃபீ டிரான்சாக்ஷனு, எம்பி எம்எல்ஏ லோக்கல் பஞ்சாயத்து போல் நடக்கக்கூடிய ஆஃபீஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரிலீஃப், ஜிஎஸ்டியே கிடையாது. அதுதான் வந்து ஷெட்யூல் 3 சொல்கிறோம். இந்த ஷெட்யூல் 3 நடக்கக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் இது சப்ளை ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் வராது, சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் வராது. இது இந்த ஷெட்யூல் 3 இருக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே வந்து எக்ஸம்ப்ட் தான், ஜிஎஸ்டி இதுக்கு கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய என்னோடய யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க அந்த மற்ற வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஜிஎஸ்டி ரிலேட்டட் கொரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டடு ரீசன்ட் சேஞ்சஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து நான் உடனே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், அதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் கிடைக்கும். இந்த சேனலை யாராச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.